வரகரிசி, வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி. வறுத்தரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெதை கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு, கடலைப்பருப்பு. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன ஜீரகம், நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையானது. பேன் காஞ்சிடுச்சு இல்லையா? ஆமாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம கடலைப்பற்று ட்ரை ரோஸ்ட்டு தான், ஆயில் ட்ரை ரோஸ்ட்டு, எண்ணெய் வேணும், கடலைப்பருப்பு. ஓகே. வெதை கொத்தமல்லியா? வெதை கொத்தமல்லி. ரைட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg ரைஸ் இருக்குமா முத்துலட்சுமி? 200 கிராம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வெதை கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, 5 ஐட்டம் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? போதுமா ரோஸ்ட் ஆனது? மாற்றிக்கலாமா? ஓகேவா? ரைட். போதுமா? ஸோ இந்த மாதிரி கோரசா வந்து அரைச்சிக்கோ. இப்போ ப்ரெஷர் குக்கர் அடுப்பை பற்ற வச்சு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். ஓகே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபினுக்ரிக் வந்துட்டு வெந்தயம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது, வெந்திய கீரை அதே மாதிரி உடல் உஷ்ணமடைஞ்ச உடலுக்கெல்லாம் வந்துட்டு குளுமை கொடுக்கக்கூடியது. இந்த மேத்தி சீடை வந்துட்டு ஓவர் நைட்டு வந்து சோக் பண்ணிவிட்டு தண்ணியில் மார்னிங் அதை வந்து அரைச்சி அதை வந்துட்டு தலையிலலாம் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா? ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன காஞ்சி? ஜீரகம் போட்டுருவோம். ஜீரகம். ஓகே. ஜீரா நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், கீரை சாப்பிட்றோம், எழுத்துல செரிமானம் ஆகணுன்றதுக்காகவும் சின்ன ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ரைட். பிறகு சின்ன வெங்காயம். ஓகே. ஃப்ளேம் போதுமா? இல்லை, சிம்லே. ஓகே ஓகே. ரைட். சின்ன வெங்காயம், சின்ன ஜீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக தான் கொடுக்குறாங்க. அதுவும் க்ரீன் பீஸ் வேறு யூஸ் பண்ணுறீங்கல்ல நீங்கள்? அப்புறம் தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்க. தக்காளி வதங்கிருச்சு, இப்போ கீரையை போட்டுருவோம். இது வந்துட்டு பெரிய வெந்தயக்கீரை. இதில் சின்னது ஒன்று இருக்குது இல்லையா? சின்னது ஆக்சுவலாக ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நம்ம நாட்டுக்கீரை. இது இம்போர்ட்டட் மெட்டீரியல் மாதிரி சின்ன சின்னதாக வரும் வெந்தயக்கீரை, இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதியை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம அப்படியே பயன்படுத்தும். அது ஆய முடியாது. இது வந்து ஆயணும். கீரை இல்லை, எதுவும் கட் பண்ண வேண்டாம் மேடம். அந்த இதுலேருந்து ஆஞ்சி போடணும், இலையை மட்டும் ஆஞ்சி போடணும். அந்த கீரை வந்து ஆய வேணாம், வேரை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே போடணும். மஞ்சள் தூள். மஞ்சள் தூள். ஓகே. கீரை நல்லா வதங்கிடுச்சு மேடம். ஓகே. இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா பவுடர், இட்ஸ் யுவர் சீக்ரெட் மசாலா. அப்படி இல்லை, வெந்தய கீரைக்கு எது சூட் ஆகும்னு நினைக்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட நிறைய ஆர்&டி ஒர்க்லாம் பண்ணுறாங்க. வெரி குட், வெரி குட். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு மேடம். தண்ணி ஊற்றலாம். அது 1 கிண்ணம் அரிசி எடுத்தால் 2 கிண்ணம் தண்ணி ஊற்றும். ஓகே. ஸோ இது மெஷரிங் கப்பாக உங்களுக்கு? ஓகே. இதெல்லாம் 1 கப்பு ரைஸ் வச்சுருக்கீங்க. எல்லாம் இந்த சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுவாங்களே அதே மாதிரியே இருக்குப்பா இது. சாப்பாடு தனியாக வடிச்சுக்கிட்டு, தால் தனியாக பண்ணிக்கிட்டு, தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாமல் ஒரே இதில் அப்படியே ரைஸ் வந்துட்டு அப்படியே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இது வந்துட்டு முழுமை அடையும்னு நான் நம்புகிறேன். கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டோம். வெயிட் பண்ணலாமா? தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி உப்பு முன்னாடி போட்டிருக்கீங்க இல்லையா நீங்க? உப்பு போட்டு தேவையான. சரி ஓகே. இப்போ நீங்க ரைஸ் போட போறீங்களா? ரைட். அவ்வளவுதான், முடி போட்டுருங்க. ரைட். ஓபன் பண்ணலாமா? ரைட்.